ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேரோட யூடியூப் சேனலில் சுத்தமாக வியூஸே போகாமல் இருக்கும், இல்லை சில பேரோட யூடியூப் சேனல் வந்து போக போக டவுன் ஆகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான முக்கியமான மூணு காரணத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த சேனல் மார்க் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறோம். ஏன்னா இந்த மூணு காரணத்தில் ஏதாவது ஒரு காரணம் கூட உங்களோட வியூஸ் உங்களோட சேனல் வந்து வியூஸ் போகாமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை திருத்திட்டு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலும் சக்ஸஸ் ஆகும், நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற அந்த நிச்சு, இப்போ வந்து நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த சேனல் வந்து எந்த மாதிரியான நிச்சில் இருக்கணும்னா, அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு நிச்சயம் இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பேசிக் நாலேஜ் அதை பற்றி ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு நிச்சயம் இருந்தால் அந்த நிச்சயிலையும் நீங்கள் வந்து தொடர்ந்து யூடியூப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி சேனல் நல்லா கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பே தான், அதாவது வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத நிச்சயில அடுத்தவங்க இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் போகிறாங்க, இந்த நிச்சயில் போகிறாங்க, அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது, ஸோ அதே நிச்சயில் நம்மளும் போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சுத்தம் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லை பேசிக் நாலேஜ் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த நிச்சயம் வந்து சூஸ் பண்ணி அதிலே மெயின்டைன் பண்ணி போகலாம். ஸோ இதான் காஸ் ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ குவாலிட்டி. இப்போ வந்து நீங்கள் வியூஸில் நீங்கள் என்ன தான் நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட் போட்டாலும், நல்லா குவாலிஃபையான கண்டென்ட் போட்டாலும், அது வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஆடியோ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். அந்த ஆடியோ வந்து நல்லா கிளியராக இருக்கணும். அதாவது கண்டென்ட் எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து கிளியராக இருந்தால் தான், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருந்தால் தான் அந்த சேனல் அந்த வீடியோ வந்து நல்லா நிறைய வியூஸ் போகும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான், நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க, நல்ல இன்ஃபர்மேஷனோட கொடுப்பாங்க, பட் வந்து அது வந்து ஆடியோ வந்து சுத்தமாக சரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதால் கூட நிறைய சேனல் வந்து டவுன் ஆகிட்டு வரும். ஸோ இந்த தப்பை நீங்கள் வந்து திருத்திக்கோங்க. இதுக்கு வந்து எப்படின்னா, ஒன்று நல்ல மைக் வாங்க, அதாவது வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்தாங்க அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க மினிமம் அமௌண்ட் வச்சு ஏதாவது மினிமம் இப்போதைக்கு டெம்பரரி மைக் வாங்கி அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை போப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ரூமாக, அதாவது அமைதியாக இருக்க இடமா பார்த்து அந்த இடத்துல நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கள். அதுவும் ஜஸ்ட் உங்களோட ஃபோனில் உள்ள மைக் வச்சு நீங்கள் வந்து நல்லபடியாக வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது டிப்ஸ் வந்து அதுதான். மூணாவது என்ன ரீசன் அப்படின்னா இந்த கண்டினியூசிட்டி. நிறைய பேர் எப்படின்னா, வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டாலும் கண்டென்ட் வந்து நல்லா சூப்பராக போட்டாலுமே கண்டினியூசிட்டி இல்லாமல் கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா அந்த சேனல் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகுது ரொம்ப கஷ்டம். அதாவது கண்டென்ட் குவாலிட்டி என்ன தான் போட்டாலுமே அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சினா டெய்லியும் போடணும் அப்படின்னு ஒன்றும் அவசியமே இல்லை. இது முக்கியமான ரீசனே தான், அந்த வீடியோ வந்து டெய்லி போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. கன்சிஸ்டன்சி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டாலும் சரி, அதே வந்து எல்லா வாரமும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டாலுமே சரி, அது வந்து எல்லா வாரமும் கரெக்டாக ரெண்டு வீடியோ கரெக்டாக போடணும், அந்த டைமில் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் கன்ஃபார்ம் வந்து சக்ஸஸ் ஆகும், நல்ல ஒரு சீக்கிரமே மாண்டேஜ் ஆகும், நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மூணு ரீசன் தான். அதாவது இந்த மூணு தப்பு வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக மாண்டேஜ் ஆன் ஆகும், நீங்கள் நீங்கள் வந்து தாராளமாக மணி அனுப்பலாம் காய்ஸ். ஸோ இப்போ சொன்ன ஒவ்வொரு ரீசனையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோவில் அவர் தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அவர் சேனல், நம்ம சேனல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். ஓகே கேஸ், பை கேஸ்.